வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற க்வெஸ்சன் என்னன்னா, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய முக்கியமான சமூக பிரச்சனைகள் என்ன அப்படின்றதுதான் க்வெஸ்சன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியல் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், சோசியல் இஷ்யூ, சமூக பிரச்சனைனா என்ன? மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல்கள் சமூக பிரச்சனைகள்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கல்வி சரியா கிடைக்காம இருக்கிறது, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாம இருக்கிறது, அண்ட் மன ரீதியா பாதிக்கப்படுறது, சுற்றுச்சூழல் என்வரான்மெண்டால வரக்கூடிய பாதிப்பு, தட் மீன்ஸ் தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரியலோட பெருக்கம் நமக்கு என்ன ஆகும், நேச்சுரலைஸ்டா வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுக்காது. இதெல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் பிரச்சனை. இதுல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, அண்ட் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். சோசியல் இஷ்யூஸ்ல நிறைய இருக்கு, சோ அதை பத்தி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சமூக சமத்துவம் இன்மைன்னு சொல்றோம். என்ன சமூக சமத்துவம் இன்மை? பார்ஷாலிட்டி இங்க வருது, யாரு மேல யார் கீழே அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒன்னு, எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா, ஏழை பணக்காரன் அப்படின்ற வேறுபாடு இந்த சமூகத்துல இருக்கு, தட் மீன்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. ரெண்டு, பாலின வேறுபாடு, ஆண் பெண் பாகுபாடு இன்னும் இருந்துதான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஜாதி பாகுபாடு. நமக்கு நல்லாவே தெரியும், வர்ணாசிரம முறையில ஆரம்பிச்சு நமக்கு அப்படியே இன்னமும் என்ன ஆயிடுச்சு, இந்த ஜாதி வேறுபாடு அப்படிங்கறது இந்த சமூகத்துல இன்னும் என்னதான் நம்ம ஒழிச்சிட்டு வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல மூளை முடுக்குகள்ல இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்துட்டு கொத்தடிமைகளா பயன்படுத்துறது, தட் மீன்ஸ் அடிமையா வச்சுக்கிறது, வீட்டுல எல்லா வேலையும் ஒரு சர்டைன் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள அடிமையா வச்சுக்கிறது, எல்லா வேலையும் வாங்கிக்கிறது, அதிகமான உழைப்பு சுரண்டப்படுது, பட் ஆனா குறைவான ஊதியமானது வழங்கப்படுறது. ஸோ இது எல்லாமே வருது. அண்ட் இன்னமும் வந்துட்டு கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிங்கிற வேறுபாடுகள் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைக்கு போலாம். இந்த குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி இஷ்யூஸ்னால குழந்தைகளுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் உருவாகும், அவங்களால அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது, அது அவங்களோட எஜுகேஷனை அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட குரோத் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான், குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கல்வி முக்கியமா வந்து அவங்களோட எஜுகேஷன் பாதிக்கப்படும். இன்னொன்னு, வறுமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, ஒரு நாலு அஞ்சு பிள்ளைகளை பெத்தோம்னா அவங்க வந்து இன்கம் வந்து இன்கம் சோர்ஸ் எக்கனாமிக்லாம் நமக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைகளை பெத்துப்பாங்க, அந்த குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவாங்க, அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு வருவாங்க, பட் ஆனா அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த வறுமையின் காரணமாக குழந்தைகளோட கல்வியானது பறிக்கப்படுது, குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்குறாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா, பெண் பிள்ளை தானே, ஏன் வந்துட்டு நம்ம வளர்ற வரைக்கும் பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம், குழந்தையா இருக்கும் போதோ, ஒரு 12 வயசு இருக்கும் போதோ இல்ல 10 வயசு இருக்கும் போதோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அண்ட் பிலோ எயிட்டீன்ல இப்போயுமே ஒன்னு ரெண்டு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலையணும், அதுவுமே குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை தான். பிலோ 18 திருமணமான அது குழந்தைகள் குழந்தை திருமணம் தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறது, விச் ஒன் இஸ் குட் டச் விச் ஒன் இஸ் பேட் டச் அப்படின்ற அந்த நாலேஜ் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் சில இடங்கள்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ குழந்தைகளை அபியூஸ் பண்றாங்க, நிறைய நம்ம நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம், சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இதெல்லாமே சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக கேடான கேவலமான பிரச்சனை, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஆன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, இவங்க ஒரு அன்றாட டெய்லி பேசிஸ்ல வேலை செய்யறது, அண்ட் அவங்களே சுய தொழில் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் அதுல வரும். என்னென்னலாம் வருதுன்னு சொல்றேன் பாருங்க. விவசாயம் வரும், சிறு குறு தொழில், வனம் சார்ந்த தொழில், மீனவர்கள், கட்டுமான தொழில்கள், இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்கு அமைப்பு சாரா தொழில் அப்படின்றது. விவசாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கல்டிவேட் பண்ணுவான், பட் ஆனா அவனோட ப்ராடக்ட் அவனால வந்து ரேட் பிக்ஸ் பண்ண முடியாது, அப்படியே கவர்மெண்டோ இல்ல பிரைவேட் லிமிடெட் பிரைவேட் கம்பெனிஸோ அவங்க ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் டு பி லோ, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அது அவங்களுக்கு பெரிய லாஸ், அது விவசாயிகள் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆவாங்க. சிறு குறு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசனுக்கு ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப சீசன்ல பீக்கா போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வீட்லயே ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து வெயில் காலங்கள் நல்லா ஓடும், பட் ஆனா குளிர்காலங்கள்ல ஓடாது. ஸ்வெட்டர் விற்கிறவனும் அப்படிதான், ஸ்வெட்டர் வீட்லயே பின்னி விற்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்கு சீசனுக்கு, ஒரு சில நேரத்துல இந்த பருவ காலங்களை பொறுத்து அவங்களோட தொழில் பாதிக்கப்படும். இன்னும் நிறைய இருக்கு, அந்த ஒர்க் பிளேஸ்ல அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் கிளைம் பண்றதுக்கு வழி இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு.
நெக்ஸ்ட் ஒன் மீனவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் எவ்வளவு இஷ்யூஸ் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம டெய்லி நியூஸஸ்லயே பாத்துன்னு இருக்கோம். இந்த எல்லைகளை தாண்டி போகும்போது அடுத்த கண்ட்ரியோட பார்டர்ல இருந்து அந்த கப்பல் படையினர் வந்துட்டு நம்ம மீனவர்களை தாக்குறது, கடத்திட்டு போறது, நிறைய துன்புறுத்தல்களுக்கு மீனவர்கள் ஆளாயிட்டு இருக்காங்க. அண்ட் போதிய வருமானம் இல்ல, இப்ப கட்டுமான தொழில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த டெய்லி பேசிஸ்ல செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உழைப்பு அதிகமா எடுத்துட்டு ஊதியம் அப்படிங்கறது ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க. சோ இதுல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா கரெக்டா ப்ராப்பரா ஆக்ஷன் எடுத்து மூவ் பண்ற அளவுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், பெண்களுக்கு எதிரான குற்றம். பெண்களுக்கு எதிரான குற்றம் என்னென்ன இருக்கு? ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வரதட்சணை கொடுமை வருது. வரதட்சணை கேட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள மன ரீதியாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் உடல் ரீதியாக துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து இதில் இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் நிறைய ஆக்ட், நம்ம அரசியல் அமைப்பில் நிறைய சட்டங்கள் இருக்கு, ஓகே ஆக்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பாலியல் சமத்துவமின்மை ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண் மேலே பெண் கீழே அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அது இப்போதான் மாறிட்டு வந்துட்டு இருக்கு. தமிழகத்திலும் அதே மாதிரிதான். அதை மேம்படுத்துறதுக்காக மீன்ஸ் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கான நிறைய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப பெண்களுக்கு இலவச பயணச்சீட்டு, இலவசமா பேருந்துகள்ல நம்ம பயணம் செஞ்சுக்கலாம். ஸோ அதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் அதிகாரம் அளித்தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, ஓகே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து பஸ்ஸுக்கு அமௌண்ட் கேட்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. டெய்லி போய் கேட்கறது, இப்போ வாங்குற சம்பளமே ஒரு 6000 வச்சுக்கோங்க, பஸ்ஸுக்கே 2000 போயிடும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, அதை குறைக்குது. நிறைய படிக்கிற பொண்ணுங்க அப்படின்னா ரொம்ப தூரம் போய் அந்த டெய்லி பஸ் ஃபேர் செலவு பண்ணிட்டு போய் படிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட இருக்கு சிலருக்கு. ஸோ அந்த ஃபேரை வந்து இவங்க குறைக்கிறனால என்ன ஆகுது, நிறைய பேர் படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் பெண்கள் வெளியே வராங்க. இது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட், பெண் கல்வி பராமரிக்கப்படுதல். இப்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க. இதெல்லாமே சரி பறிக்கப்படுது. ஸோ அதை பராமரிக்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பெண்களுக்கு அதிகாரமின்மை, அவங்க நிறைய ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஆல்ரெடி முன்ன சொன்ன பாயிண்ட் பத்தி பேசுறேன். நிறைய ஊர்ல இந்த வில்லேஜ் சைடு, இந்த தர்மபுரி இன்னும் அந்த பக்கம் இன்டீரியர் வில்லேஜ் சைட்லாம் நிறைய பாத்தீங்கன்னா பெண்களை வந்து 12th மேல படிக்க வைக்க மாட்டாங்க. 12th முடிஞ்சோடனே கல்யாணம். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு ஆவரேஜா சொல்றேன், ஒரு 50% இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ எஜுகேஷன்ஸ் கொடுக்கறது இல்லை, 12th நிறுத்தி வச்சு அந்த குழந்தைங்க அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளை தானே ஏன் படிக்க வைக்கணும், இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது. வீட்டில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அவங்களோட பேச்சை கேட்கறது இல்லை, அண்ட் அவங்களோட கருத்தை கூட கேட்கறது கிடையாது. இது பெண்களுக்கு அதிகாரம் என்ன, இங்க மட்டும் இல்லை, வீட்டில் மட்டும் இல்லை, சொசைட்டிலையும் அப்படிதான் இருக்கு. அண்ட் இவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். நெக்ஸ்ட் ஒன், வறுமை. வறுமை அப்படிங்கிறது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்க முடியாத ஒரு நிலையை தான் நம்ம வறுமைன்னு சொல்லுவோம். அடிப்படை தேவைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு, உணவு, உடை, இந்த மூணு விஷயம் நம்ம பேசிக் நீடடா இருக்கு. ஃபுட்டு நம்ம வாழ்றதுக்கு வேணும், நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்கு உடை வேணும், நம்ம உறங்கறதுக்கு சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். ஸோ இது நம்மளோட பேசிக் நீட்ஸ். இது கூட முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் கம்ஸ் அண்டர் பாவர்ட்டி. ஓகே அதுதான் நம்ம வறுமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே இந்த வறுமையினால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமையினால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள், குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கல்வி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டு, குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்குறாங்க. ஓகே இந்த குழந்தை அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆகட்டும், மதியம் லஞ்ச் ஆகட்டும், இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்து உணவுகள் இதெல்லாமே கொடுத்து குழந்தைகளை உணவு தான் உனக்கு பிரச்சனை, அவனோட வறுமை தான் பிரச்சனை, அணிவா உனக்கு ஃபுட்டும் கொடுத்து எஜுகேஷனையும் கொடுக்குது கவர்மெண்ட். ஸோ அது பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா இன்னமும் ஒரு சில இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு, குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்குறாங்க. இதனால பட்டினி, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறது இல்லை வறுமையினால. ஓகே குழந்தைகளுக்கு நோய் ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆகும், அது இல்லாம ஊட்டச்சத்து குறைபாடான நோய்கள் அதிகமா வரும். ஓகே சமத்துவமின்மை, வறுமை இருக்கு அப்படின்னா அவன் வந்துட்டு ஏழை ஏழை. ஸோ அப்படிங்கும் போது ஏழை பணக்காரன் வேறுபாடு வரும், ஆனா அதுக்கும் கீழன் கூட சொல்லலாம், அந்த ஒரு ஸ்டேஜில் தான் போயிட்டு இருக்கு. வேலையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னும் போது தட் இஸ் கால்ட் வேலையின்மை. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. இந்த வேலையின்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லை, சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, இன்கம் இல்லைங்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாவர்ட்டி வந்துடும். ஓகே, பாவர்ட்டிக்கு மெயின் ரீசன் வேலையின்மை தான். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் எனக்கு வேலையின்மை, எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, வறுமையில் தள்ளப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஃபுட்டுக்கு வழி இல்லை, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, ஒரு ஹியூமன் பீனா மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு வழியில் பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றங்களில் ஈடுபடுறாங்க, வழிப்பறி, திருட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஊழல். ஊழல் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு சர்டைன் ஸ்கீம்ஸ், சமூகம், இப்போ வில்லேஜ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு சர்டைன் அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க அப்படின்னா, அதில் அரசியல்வாதிகள் உள்ள போடுறது, பூந்துன்னு கொஞ்சம் அமௌண்ட்டை ஊழல் எடுத்துக்கிறது, அப்படி இல்லையா அவனுக்கு தெரிஞ்சவனை கொண்டு வந்து கான்ட்ராக்டில் கொடுக்கறது, அப்படிங்கும்போது ப்ராப்பராக சமூக நலம் சார்ந்த எந்த ஒரு திட்டங்களும் மக்களை சென்றடைவது இல்லை. ஸோ இது வந்துட்டு ஊழல் அப்படிங்கிறதும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு சின்ன கன்க்ளூஷனோட கொஸ்டின் முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சோசியல் சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஒரு சைடு, அண்ட் அனதர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸை தீர்க்கறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு. ஸோ அதை பண்ணிட்டு தான் இருக்கும், அண்ட் அதுலேருந்து அதுக்கான கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸை கொடுத்துட்டு இருக்கு, அதுல இருந்து ரெக்கவர் ஆகும். ஸோ ஆகி சமூக பிரச்சனைகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கும் சீக்கிரமா. அண்ட் இதுதான் இந்த க்வெஸ்சனை பத்தி ஒரு சின்ன